Hi goodies, welcome back to Candy Craft Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பெப்சி கோக் போவண்டா பாட்டில் வச்சு ஒரு கிராஃப்ட் ஐட்டம் பார்க்க போகிறோம். ஸோ பாட்டம்லேருந்து ஒரு 5 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா, 5 to 6 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் பாட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். ஒன்று போவண்டோ, இன்னொன்று வந்து என்னென்னு கரெக்டாக என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஐ திங்க் மாசா அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், இல்லைனா சோடா ஃபன் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டிலுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு வேஸ்ட் கிளாத்து தான் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு வேஸ்ட் கிளாத் இருந்துச்சுன்னா, இல்லை வந்து டெய்லர் ஷாப்லேருந்து ஏதாவது ஒரு வேஸ்ட் கிளாத் நீங்கள் வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கிராஃப்ட் வந்து சூப்பராக பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ இந்த நான் வந்து இப்போ க்ளூகன் வச்சு நான் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபெவிகம் இல்லைனா ஃபெவிகால் வச்சு கூட வந்து ஸ்டிக் பண்ணலாம். ஏன்னா வந்து கிளாத் வந்து ஈஸியாக வந்து ஸ்டிக் ஆகிற ஒரு தன்மை இருக்குது. ஸோ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி இன்னர் சைடு கூட வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன்னா, பாட்டமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாத் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப அசிங்கமாக தெரியும். ஸோ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இப்போ ஸ்டிக் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு பாட்டில் கூட வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு லேஸ் வீட்லேயே இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஓல்டு லேஸ். நீங்கள் வந்து ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் வீட்லேயே வந்து லேஸ்க்கு பதிலாக வந்து வேறு ஏதாவது கூட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். தலையில் கட்டுற ரிபன் இல்லைனா ட்ரெஸ்ஸில் வந்து ஓல்டு லேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து சன்னல் கயிறா ஜூட் கயிறு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் டெக்ரேஷன் வந்து உங்களுடைய ஐடியாஸ் பொறுத்து இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டெக்கர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் மெஷர் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம இந்த பாட்டிலை பார்த்தீங்கன்னா வந்து அழகாக ஹேங் ஆகிற மாதிரி வந்து பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஹேங் ஆகிற மாதிரி நான் க்ளூகன் வச்சுட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஆக்சுவலி டபுள் ஃப்ளோர் மாதிரி ஹேங் பண்ணி இதில் நம்ம ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம். இல்லைனா வந்து பென்சில் பென் அந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட்னு சொல்ல முடியாது, பென்சில் ஹேங்கர் பென் ஹேங்கர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக எனக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 மந்த் பிஃபோர் எடுத்தது. இப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து என்ன மாதிரியாக இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரொம்பவே சூப்பர் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் குட்டீஸ். எங்கள் வீட்டில் நிறைய குட்டீஸ் இருக்கிறதுனால இந்த வால் ஹேங்கிங் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பென்னு, பென்சில், ஸ்கெட்சு, மார்க்கர், அப்புறம் ஐப்ரோ பென்சில் இதெல்லாம் நாங்கள் வச்சுக்குவோம். இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணிங்கன்னா சீப்பு, கோம் அதெல்லாம் வச்சுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிராஃப்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி காட்டுவேன் குட்டீஸ். டாடா.